தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மதுரை மெய்யான ஒளி தேவ சபை சார்பிலே கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக அடியனுக்கு உடல் சுகவீனமாக இருந்ததுனால அதை தொடர்ந்து செய்ய முடியல. இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே கொஞ்சம் பலன் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறேன். அதனால தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அநேகர் போன் பண்ணி கேட்குறாங்க. ஆகவே தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை இப்போ நாங்கள் தொடங்குறோம். இன்றைக்கு ஆர்சிக்காரங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சார்பில் இந்த வாரம் முழுவதும் ஒரு 7 கேள்விகளை சபை மூப்பர் ஐயா சாலமோன் அவர்கள் மூலம் கேள்விகளை கேட்க நான் பதில் சொல்ல சின்ன சின்ன வீடியோவாக உங்கள் கேள்விகளுக்கு உங்களுக்கும் அந்த கேள்விகள் இருக்கலாம், அதுக்கு பதில் சொல்கிற வகையில் சின்ன சின்ன பதிவாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பார்க்குற மாதிரி செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. ஐயா அவர்கள் உங்களோட சில வார்த்தைகளை பேசிட்டு இந்த கேள்விக்கான கேள்விகளை அவர் கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வாரத்தில் உள்ள கேள்வி, ஐயா இப்ப இருக்கிறவங்கள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான ஆதி கிறிஸ்தவர்கள், மற்ற சபைகள்லாம் அதில் இருந்து பிரிந்து போனார்கள் தானே? ஆமா, அதனால இன்னைக்கு ஆனா மற்ற சபையில பிரசாக பேசுறாங்க. ஆர்சி கத்தோலிக்க திருச்சபைய அவங்க வந்து அதை ஒரு பொறுப்பாகவே எடுத்துக்கிடுது இல்லை, ஏன் அப்படி இருக்குது? ஐயா என்ன கேட்குறாருன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவ தானே ஆரம்ப தாய் சபை, அங்க இருந்தாலும் மாற்றி நூலர்கள்லாம் புரட்சி பண்ணி பிரிஞ்சு வந்து இந்த சாதனங்கள்லாம் உருவாகி பெந்தைய வச்சு அதை இருந்து சொல்லி இப்போ உருவாகி வந்துருக்கீங்க. எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே, நாங்கள் தானே ஆதி திருச்சபை தாய் சபை. அப்போ எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போய் எங்களை எதுக்கு நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தானே ஆரம்பம் ஆகி ஆதி சபை அப்படின்னு சொல்லி கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவ சார்பில் ஐயா அவங்க கேட்குறாங்க. இதுக்கு என்னுடைய தாழ்மையான வேத வசன அடிப்படையிலான ஒரு பதில் என்னவென்றால், ஆதி சபை கத்தோலிக்க சபை அல்ல. ஆதி சபை கத்தோலிக்க கிறிஸ்தவ சபை இல்லை. எப்படின்னா, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்து நாள்ல சீசர்கள்லாம் மேல் வீட்டில் கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியானவர் எல்லாருமே இறங்கினார். அங்கே தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்க, அந்நிய பாஷைகள் பேசினாங்க. மற்ற யூதர்கள்லாம் பண்டிகை பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாட வந்தவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு, என்ன இந்த மாதிரி பொது விதமான பாஷைகள் பேசுறீங்களே, என்ன அந்தவங்க ஜென்ம பாஷையில் அது கேட்கப்படுது, என்ன விஷயம் சொல்லி அவங்க கேள்விகள் கேட்க சிலர் வந்து கேலியும் பண்ணாங்க, சிலர் பரிகாசம் பண்ணாங்க, சிலர் வந்து அதை பயந்தாங்க, சிலர் வந்து என்னமோ இது முடியுமோ அப்படின்னு சொல்லி போனாங்க. இதுக்கு பேதுரு வந்து அப்போ சில 2:14 வசனத்திலிருந்து அவ எழுந்து முத முத பிரசங்கம் பண்ண தொடங்குறான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் வெறி கொண்டவங்க கிடையாது. யோவேல் 2:28 உள்ள தீர்க்க தரிசனம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறது. நாங்கள் அந்த அடிப்படையில் பரிசுத்த ஆவியினால நாங்கள் நிரப்ப கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை அநியாயமாக குற்றம் சாட்டி குலகார பாவிகளாக நீங்கள் ஆயிட்டீங்க, அவரை கொலை செஞ்சிட்டீங்க. அந்த இயேசுவை தேவன் எழுப்பியிருக்காரு, நாங்கள் அதுக்கெல்லாம் சாட்சிகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து மனம் திரும்புங்க சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ சொல்றதுல 2:37-38 அவங்க ஒவ்வொருவரும் இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து முத முத கிறிஸ்தவங்களா யூதர்களும் மாறுறாங்க. அந்த மாற்றப்பட்டவங்க ஏறக்குறைய 3000 மக்கள் சொல்லி அங்கே சொல்லப்படும். யூதர்கள் ஏறக்குறைய 3000 ஜனங்க அப்போ சில உபதேசத்துல பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு தெரிந்து வந்தாங்க.
அவங்க கூட்டத்தை தான் சபையை சொல்லியிருக்கு. அப்போ சொல்ற 2:47 ரட்சிக்கப்பட்டவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே என்ற வார்த்தை அங்கதான் வருது. அதனால ஆத்மா ஆதி சபை பெந்தேகோஸ்தால உருவானதுனால அது பெந்தேகோஸ்த சபைன்னு நான் சொல்ல வரல. நாளுக்கான சபையா பண்டிகைக்கான சபையா அது மாறி விடக்கூடாது. அதனால அந்த ஜெருசலேம்ல முத முத அந்த ஆவிக்குரிய சபை தொடங்கப்பட்டது. அந்த சபை ஒரு ஆலயமாகவோ ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாகவோ அங்க இல்லை, அது ஒரு மேல் வீட்டில் தொடங்கப்பட்ட சபை. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்க கூடினாலும் அங்க நடுவுல இருப்பேன். மத்தேயு 18:20 ஏ சொன்னது மாதிரி எங்க கூடினாலும் பிதாவை எங்கும் தொழுது கொண்டும் காலம் வரும். எருசலேம்ல மட்டும் மலையில மட்டும் கிடையாதுன்னு சொல்லி சமாரியா சிரிக்கு யோவான் 4:4 ஏ சொன்ன மாதிரி தான் தேவன் ஆவியா இருக்காரு. எருசலேம்ல தான் தொழுது கொள்ளணும், அங்கதான் கும்பிடணும்னு அந்த இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு எங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஜெருசலேம்லாம் ஆலயம் இருந்துட்டு ஆலயத்துல கூடி ஜெபிக்கல, ஆவியானவர் அங்க இறங்கலையே. அதனால மேல் வீட்டுல ஒரு வீடு தான், அங்க ஆவியானவர் இறங்கி சபை உருவாச்சு. சபைன்னு சொல்றது கட்டடமோ ஸ்தாபனமோ கோயிலோ செருவு வச்சு பெரிய கோபுரமோ கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு பேரு சபை. அதான் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபை என்ற வார்த்தை ஜெருசலேம்ல அன்னைக்கு அந்த மேல் வீட்டுல தான் தொடங்கிருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த சபை அடையாளம். நீங்க சொல்ற கத்தோலிக்க சபை வந்து கிபி 325 கான்ஸ் டேன் என்ற ஒரு ரோம அரசன் அங்க தொடங்கினான் கத்தோலிக்க சபை. ரோமா புரியல அவங்கெல்லாம் முதல் முதல்ல யூதர்களுக்கு இயேசுக்கு எதிரியா இருந்தாங்க. ரோமர்கள் தான் இயேசுவை சிலுவிலேயே அறிஞ்சது கொன்னதே அவங்க தான். ஆமா, தீர்த்து ராயன்லாம் பவுல சிறைச்சேதம் பண்ணியிருக்கான். பேதுருவ தலையில சிலுவில் அறிஞ்சதெல்லாம் அந்த ராயர்கள் அந்த ரோமர்கள் தான். அவன் அதுல ஒருத்தர் திருந்திருக்கான் கான்ஸ்டேன் என்ற ஒரு அரச மனம் திரும்பினதுனால அவன் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ நாடா அறிவிப்போம் இல்லை. ஏன்னா அவங்க உலகம் முழுவதும் ஆண்டிருக்காங்க ரோமர்கள். உலகம் முழுவதும் இந்த கத்தோலிக்க இது பருவம் சொல்லி பாரிய கோவில்களையும் ரோம கலாச்சாரங்களையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எல்லாத்தையும் மிச்சர் பண்ணி அவங்க அரசியல் அதை புகுத்தி இந்த அரசியல் மூலமா உலகத்து மூலமா. ஏன்னா இப்ப எல்லாரும் சண்டை யுத்தம் இதுக்கெல்லாம் ஜனங்க இப்ப வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அவங்க இராணுவங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா மத ஸ்தாபித்து மத அடிப்படையில இவங்களெல்லாம் ஆளுவோம். அதுக்கு ஹெட் வந்து ரோமாபுரி, அதுக்கு தலைமை வந்து போப்பு. அவர் ஒரு ராஜா பாப்பரசர் சொல்லி போப் ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்கு பதில் ஆண்டவர் சொல்லி அவரை மெயினா வச்சு அந்த உருவாக்குனாங்க. அவங்க என்ன சொல்றாங்க வந்து பேதுருடைய பின்னடியார் தான் நாங்க. பேதுரு தான் முதல் போப்பு, பேதுருக்கு அடுத்து நாங்க தான், நாங்க அப்படியே வந்துட்டோம்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றது உண்மையா இருந்தா பேதுரு பிரசங்கம் அப்போ சொல்ற 2:14-47 வரைக்கும் அவன் என்ன சொன்னான்னு அதுல இருக்கு. அதை இவங்க இந்த சாமியார்கள் இன்னைக்கு உள்ள சாமியார்கள் சொல்றாங்களா அவன் என்ன சொன்னான்னா மனம் திரும்புங்க, ஞானசாரம் பெறுங்க, பரிசுத்தருடைய வரத்தை பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்க, அப்போஸ்தல உபதேசத்துல ஐக்கியப்படுங்க என்று அப்போஸ்தல 2:42 அந்த உபதேசங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில உள்ள அந்த யூதர்கள் கிறிஸ்தவங்களா மாறினாங்க. அவங்களத்தான் சபையில ஆவியானவர் சேர்த்தார். கர்த்தரே கர்த்தரே ஆவிய ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்த்தாருன்னு அங்க போட்டு அந்த மாதிரி அந்த பேதுரு உபதேசத்துல அவங்க இருந்து வந்தாங்களா இருக்கிறாங்களா, மாறுபாடுள்ள சந்ததியா அவங்க வந்து இல்லாம வந்துட்டாங்களா, இல்ல மனம் திரும்பினாங்களா, இல்ல அந்நிய பாசைய வரம் பரிசுத்தாவி வரத்தப்பட்டிருக்காங்களா, இல்ல பிதா குமாரி பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி இயேசு கட்டளையிட்டபடி ஞானசாரம் அவங்க கொடுக்குறாங்களா, எந்த இதுமே இல்லையா, எதுவுமே எதுவுமே இல்லாம பேதுருவின் பின்னாடியா இருந்து எப்படி சொல்லணும். அதனால அது வந்து கிபி 325
கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு அரசை ஏற்படுத்தினது ரோமாபுரியில் ஆதிசபை கிடையாது. அந்த ஆதிசபை வந்து கிபி முதலாம் நூற்றாண்டில் முதல் நூற்றாண்டில் ஜெருசலேமில் அப்போஸ்தலர்கள் மத்தியில் ஏறக்குறைய 120 சீசர்கள் மத்தியில் ஆவியானவர் இறங்கி அதில் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் கூட்டத்தை தான் சபை என்று சொல்லியிருக்கேன் தவிர மற்றபடி கட்டடமோ ஆலயமோ அது ஒரு இதுவோ கிடையாது. அங்கே உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த உபதேசம் தான் உலகமெல்லாம் போய் சொல்லுங்க, சீசர்களுக்கு சொல்லுங்க, சீசர்கள் கட்டளைக்கு சொல்லுங்க இயேசு அனுப்பினார் தவிர மற்றபடி ஆர்சி ஆதிசபையோ அது முத ஸ்தாபித்ததோ அல்ல என்பதை சரித்திர சான்றாக வேதவசன ஆதாரத்தோடு உங்களுக்கு தாழ்மையோடு ஆர்சிக்காரங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு தாழ்மையான காரியம் இது உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்காயா? விளங்கியிருக்கையா? இதில் டவுட் இருக்கா? இதில் ஒன்றும் டவுட் இருந்த மாதிரி இல்லை. ஆதி சபையே வந்து அவங்களுடைய பேதுரு அதெல்லாம் எதுக்கு நின்று சொல்லும் போது அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, எதை நம்ம நானுஸ்தானத்தை எடுத்து பெற்றுக்கொள்ளுங்க இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர ஆதி சபை நான் சொன்னதை ஆட்சிக்காரங்க அதை பின்பற்றலை. ஆமாம், அது இல்லாம ஏதோ ஒரு பேருக்கு இயேசுவை வச்சு சொல்லிட்டு அப்படிதான் அதை செஞ்சிருக்காங்க. அதனால வந்து ஆதிசபை வந்து பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கு. இப்போ அதில் வந்து புரட்சி பண்ணி மாற்றி லூதர் பிரிஞ்சு போனார் இல்லையா? ஆமாம், அது வந்து 15 நூற்றாண்டில் நடந்திருக்கு. ஜெர்மனியில ஒரு பெரிய புரட்சி ஒரு போராட்டம், அவங்க பிரிஞ்சு வந்தும் கூட இந்த அப்போஸ்தல உபதேசத்துல வந்து ஐக்கியமாகலை. அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால ஆர்சி சபை சரியில்லை, மற்ற சபைகள்லாம் சரின்னு சொல்ற மாதிரி அவங்க நினைச்சிட கூடாது என்பதுக்கு இந்த உண்மையை நான் சொன்னேன். அவர் மாற்றி லூதர் சொல்லி லுத்ரன் சபைன்னு அவர் பேராலேயே ஒரு சபையை ஜெர்மனியில ஏற்படுத்திட்டார். அவங்களோட சேர்ந்த போராட்டக்காரர்கள் முழுவதும் ஒருத்தர் பெத்தே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான், ஒருத்தர் செவந்திரியான ஆரம்பிச்சுட்டான், ஒருத்தர் யகோவா சாட்சின்னு சொல்லிட்டான், ஒருத்தன் பிரதர்மிஷன் சொல்லிட்டான், ஒருத்தன் சுருவன் பெந்தை கோசன் 19 நூற்றாண்டு சொல்லிட்டான். இப்படி அவங்கவங்க இயேசுவை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு உப்பு மாதிரி போட்டுக்கிட்டு அவையவே கற்பனைகளை சாவளங்களை புகுத்தி அவையில உபதேசங்களை அங்கே புகுத்தி அந்தந்த சாவளமாக மாறிட்டாங்களே தவிர அதுவும் ஒரிஜினல் சபைகள்னு நான் சொல்ல முடியாது. ஒரிஜினல் சபை வந்து அந்த பெந்தை கோச நாளில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜெருசலேம்ல பாவ மன்னிப்பும் மனந்தும் முதலும் எரிசலே தொடங்கி உலகம் முழுவதும் சொல்லப்படணும்னு இயேசுவே சொன்னார். அந்த ஊர்ல மையமா ஏற்படுத்தப்பட்ட அந்த உபதேசம், அந்த சபை, அந்த சத்தியம் தான் இன்னைக்கு உபதேசமா சபையாளம் எடுத்துக்கணுமே தவிர அந்த உபதேசங்கள் முழுவதும் அப்போ சொல்ல நிறுவனங்கள் இருக்கு, ஏ சொன்ன உபதேசம்லாம் சுவிசேஷங்கள் இருக்கு. இந்த அடிப்படையில் யார் கையாடுறாங்களோ கைகொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. அவங்கெல்லாம் கூடி ஜெபிச்சா அதுக்கு பேர் சபை. சபை இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், மற்ற சபைகள்லாம் கைவிடப்படும். இதுதான் காரியமே தவிர ஆசியை புறக்கணிச்சுட்டு மற்ற சபைகள்லாம் தூக்கி பிடிக்கிற நம்ம அதையும் நீங்கள் மனதில் டவுட்டுக்கு கிளீனாயிடுச்சு. ஆர்சி மக்கள் எல்லாருமே நீங்க வந்து இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு நீங்க வரணும். ஆமாம், இந்த உபதேசத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த அந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்க, அதாவது நம்ம முன்னாடி எப்படி அந்த உபதேசங்கள்லாம் அந்த கான்ஸ்டன்ட் அவர் எப்படி கொண்டு வந்தாரோ அது வந்து அவருடைய சொந்த கருத்து, சொந்த கதை. இயேசுவை மையமா வச்சு அவரோட இதை என்ன ராஜான்னு சொல்லி ஒருத்தனை சொல்லலாமா? போப்பரசன்னு இராணுவங்களை ஏற்படுத்தி அவர் தான் தேவனுக்கு பதிலாண்டவன் சொல்லி ஒரு மனுஷனை கடவுளுக்கு ஈக்குவல் பண்ணலாமா? முடியாது. மேற்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவமான சொல்றது திருவிழாக்கு போனவங்க தேவனுக்கு சமமா கிடையாது. அவ்வளவு மதவெறி பிடிச்சவங்க. இப்ப எத்தனையோ போப்புகளை கடவுளுக்கு சமம், கடவுளுக்கு பதில் பதில் சொல்லி எல்லா ஆண்டகை பொப்பளைகளை ஆண்டகைன்னு ஆம்பளைகளை ஆண்டவர்னு பங்கு தந்தை அருள் தந்தைகள்னு சொல்லி எத்தனை இது செஞ்சிருக்காங்க. இவைகள் முழுவதும் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்களா? அந்த காலத்துல இருந்ததா? அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. முதலாம் நூற்றாண்டுல அந்த மாதிரி இல்லையா? இல்லையா? 325 பிறகுதானே அதை இது பண்ணாங்க.
அது முதல்ல எப்படி சொல்லலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதனால வந்து அந்த உபதேசத்துக்குள்ள அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துல நம்ம நடந்தால் மட்டுமே நீங்க நினைக்க மாதிரி பரலோகத்துக்கு போக முடியும் மற்றபடி நீங்க எந்த யாரும் சொன்னதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள் தான் அது வந்து கற்பனைகள் அதான் உபதேசங்களா போதிக்கப்படுறாங்க மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற அடிச்சொடுகளை நீங்க பின்பற்றி செல்லுங்க அதுக்காக நீங்க பெந்தகோஸ்து சபைக்கு போங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரல எந்த சபை ஒழுங்கா இருக்கு எந்த சபையும் ஒழுங்கா இல்ல எவனையும் நம்பி போகாதீங்க சத்திய கையில இருக்கு பைபிள்ல உபதேசம் இருக்கு சுவிசேஷங்களை பின்பற்றுங்க நிருபங்களை பின்பற்றுங்க ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அதன்படி நடங்க நாங்க சொன்னோம்னா எங்க கிட்ட வாங்க நாங்க யாரும் கேட்டிக்காரங்கன்னு சொல்ல வரல நாங்களும் எல்லாரும் குறை உள்ளவங்க தான் அதனால சத்தியத்தை பின்பற்றுங்க சத்தியம் உங்களை விடுதலையாகும் பரலோகத்துல இருக்கு அங்கதான் சபை இருக்கு இந்த எருசலேம் இன்னைக்கு அழிஞ்சுட்டு இருக்க இந்த உருவானது அனுஞ்சனமும் கத்த சபையில சேர்த்து கொண்டு வந்தாரு அதுல நீங்க சேர்ந்துருவீங்க நல்ல தெளிந்த புத்தி உள்ள இருந்து அதன்படி நடங்க கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் தேவன் தாங்க இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் நன்றி வணக்கம்